வணக்கம். தமிழக அரசியல் வட்டாரத்தில் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்னாலும் அது என்னைக்கு அப்படிங்கிறது தான் திமுகக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு. கடந்த ஓரிரு மாதங்கள்லேயே கிட்டத்தட்ட 2 முறை அமைச்சர்களாலையும் கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் வழியாகவும் சொல்லப்பட்டு உறுதியாக நம்பப்பட்ட அமைச்சர் உதயநிதிக்கு பொறுப்பு வழங்கும் நிகழ்வு இப்போ வரைக்கும் நடக்காதது அதை எதிர்பார்த்து காத்திருந்த திமுகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இந்த நிகழ்வோடு சேர்த்து பேசப்படுற இன்னொரு விஷயம் அமைச்சரவை மாற்றம். சரி, அமைச்சரவை மாற்றம் ஏன் இன்னும் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலாகவும், அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையில் காரணமாகவும் இருக்கிற ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாரு செந்தில் பாலாஜி. அது எப்படி பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறதுல முதல் தடையா இருக்கிற ஒரு விஷயம் சில சீனியர்களுக்கு இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் சொல்ல நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்க பிரச்சனைய முதல்வரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணியிருக்கிறாராம். அறிவாலய வட்டார தகவல்களின்படி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுல அதிருப்தி இருக்கிற திமுகவின் சீனியர் தலைவர்களை சமீபத்தில் கூப்பிட்டு பேசின முதல்வர் ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டாராம். அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உங்களோட முடிவே எங்களோட முடிவு அப்படின்னு அதிருப்தியை தூக்கி போட்டுட்டு அவர்களெல்லாம் உடன்பட அந்த தடை இப்போ உடைக்கப்பட்டிருக்கான். அதனால் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறது கூடிய சீக்கிரமே அது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னும் மீண்டும் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறாங்க உடன்பிறப்புகள். இப்படிப்பட்ட நிலையில தான் அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 28 நடக்க இருக்கிற திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்படலாம், ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ள உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொன்னது உடன்பிறப்புகளின் நம்பிக்கைக்கு கூடுதல் வலு சேர்க்கிற விஷயமாக இருந்திருக்கு. அந்த திமுக பவள விழா கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையேறும் சூழல் இருக்கிறதுனால அது உதயநிதிக்கான வாழ்த்து மேடையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் தகவலும் அமைச்சர் தாமோ அன்பரசன் சொன்ன தகவலை உற்று நோக்க வைக்குது. துணை முதல்வர் பதவி கொடுக்க கவர்னர் ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னாலும் பொறுப்பு வரும்போது கொடுக்கப்படுற கூடுதல் துறைகளுக்கு கவர்னரோட ஒப்புதல் வேணும். அது ஒரு பக்கம் என்ன நிலை அப்படிங்கிறது தெரியலைனாலும் கூடுதல் நம்பிக்கையோடையும் குதூகலத்தோடையும் செப்டம்பர் 28 நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க உடன்பிறப்புகளும் உதயநிதியின் ஆதரவாளர்களும். இங்க இன்னொரு உள்தொடர்பு தடையாகவும் அமைஞ்சது செந்தில் பாலாஜியின் வழக்கு. அதாவது அமைச்சரவை மாற்றம் இன்னும் நடக்காதது குறித்த விஷயத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மெயின் ரோலா இருக்கிறாரு. அது எப்படின்னா, திமுகவினுடைய முப்பெரும் விழா முடிஞ்சதும் அமைச்சர் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும், கூடவே அமைச்சரவை மாற்றம் பத்தின அறிவிப்பும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுல அமைச்சரவை மாற்றத்தையும் பண்ணிடலாம்னு எதிர்பார்க்கப்பட்டதுக்கு காரணம் அன்னைக்கு செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆவார்னு நம்பப்பட்டதும் தான் சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்தினர். ஆனா எதிர்பார்த்தபடி பாலாஜியினுடைய ரிலீஸ் நடக்காததுனால அமைச்சரவை மாற்றம் பத்தின அறிவிப்பு வரல. அமைச்சர் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி குறித்த ஆலோசனையில செந்தில் பாலாஜி விடுதலை விவகாரமும் பேசப்பட்டதாக தகவல். இந்த தகவல் செந்தில் பாலாஜி விடுதலையானால் திமுக அவரை பூங்கொத்தோடு மட்டும் வரவேற்குமா அல்லது கூடவே ஒரு பதவியையும் கொடுத்து வரவேற்க போகிறதா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பிட்டு போகுது. சோ ஆக மொத்தத்துல காத்திருந்து கவனிப்போம் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவியினுடைய உபயத்தையும் செந்தில் பாலாஜிக்கான திமுகவின் வெகுமதியையும்.